Hello viewers, welcome back to my channel. In this video, kavuni arisi and millets use panni eppadi upma ready pannanu paakalam. Idu ready pandrathukku edhaavadhu oru rendu type of millet 2 cups eduthukalam. Kudave pulungal arisiyum adhe alavula eduthukalam. Naan vandu inga kudravaliyum saam arisiyum eduthirken. Next vandu indha kavuni arisiye nalla oru 2 hours oora vechittu nalla wash panni eduthukom. Kudave jeeragam 2 tablespoons seithukalam. இப்போ நான் இந்த கவுனி அரிசி அப்புறம் இந்த மில்லட்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு டவல்ல ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுக்கலாம் இந்த மில்லட்ஸ் எல்லாம் வாங்குறது யூசுவலா பாலிஷ்டா வாங்காம இது மாதிரி அன்பாலிஷ்டா தான் நான் எப்பவுமே வாங்குவேன் ஏன்னா வந்து மேக்ஸिमम வந்து இந்த பாலிஷ்டு மில்லட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க சோ நம்ம ஒன்ஸ் வீட்ல நிறைய ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணாலே இது மாதிரி நல்ல வெளவெளியே நமக்கு அந்த மில்லட்ஸ் மாறிடும் So, அவ்வளவுதான் இப்போ அந்த குதிரவாளி அப்புறம் சாம ரைஸ் அந்த புளங்கரிசி அப்புறம் அந்த கவுனி ரைஸ் இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி இது மாதிரி நல்லா காய வச்சிருக்கேன் ஒன்ஸ் அதுல ஈரப்பதம்லாம் குறஞ்சதும் இது மாதிரி ஒரு panல வச்சி ஒவ்வொரு ரைஸா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது நல்ல சூடு ஏறி அந்த அரிசி வந்து பொரிய ஆரம்பிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல கம்ப்ளீட்டா வறுத்துறணும் So that வந்து நம்ம ஒன்ஸ் இதெல்லாம் இந்த ரைஸ் எல்லாத்தையுமே அரைச்ச பிறகு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ரவையை ஜஸ்ட் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வெளியில வச்சாலே கெட்டு போகாம இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அரிசி எல்லாம் நல்லா புரிஞ்சி வரும் படபடன்னு சோ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மில்லட்ஸ் விட இந்த கருப்பு கவுனி ரைஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் அதனால அதை செப்பரேட்டா தனியா நம்ம வறுத்துறணும் அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மில்லட்ஸையும் அந்த புளங்கல் அரிசியையும் சேர்த்து ரெண்டையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ இந்த மில்லட்ஸ் ரைஸ் எல்லாத்தையுமே வறுத்தாச்சு இத வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட ஃபைனலா நம்ம எடுத்து வச்ச அந்த 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம்லயே அதை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் Once வந்து இந்த ஜீரகத்தை நல்லா வறுத்த பிறகு இதையுமே ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒன்ஸ் ஆறனதும் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப பொறப்புறனும் அரைச்சிடக்கூடாது மீடியமாக அரைச்சிக்கலாம் லைக் வந்து ஒரு ரவை பதத்தில் அரைச்சிக்கலாம் இனிஷியலாக அரைக்கும் போது கவுனி அரிசியும் ஜீரகத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு இது நல்லா ரவை பதத்துக்கு இந்த அளவு வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து நம்ம புளங்கல் அரிசியும் மில்லட்ஸையும் அடுத்த பேட்சாக போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும் ஸோ இது மாதிரி தனித்தனியாக அரைக்கும் போது தான் வந்து நமக்கு அந்த ரவை ஈவனாக கிடைக்கும் இல்லைனா வந்து கவுனி அரிசி வந்து கொஞ்சம் சைஸில் பெருசு இல்லையா அதனால தான் வந்து அதை இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு பேட்சில் அரைக்கிறோம் ரெண்டாவது பேட்சில் இந்த புளங்கல் அரிசியும் மில்லட்ஸையும் சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ இந்த கவுனி அரிசி உப்புமாக்கான நொய் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால தான் வந்து ஒவ்வொரு அரிசியும் நல்லாவே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தது ஒன்ஸ் இந்த ரவையை மேக் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் உப்புமா செய்யணுமோ அப்போ இந்த ரவை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் அந்த உப்புமா மேக் பண்ணதுக்கான வீடியோ என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போதும் போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சந்திக்கலாம்